ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து சேமிப்பு முறைக்கு வந்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 7 டேஸ் சேலஞ்ச், இது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஒரு சேலஞ்ச். இதை நீங்க சேமிப்பு முறையா பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அடுத்தது மிடில் கிளாஸ் மக்களுக்கானது 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து அவரேஜா ஒரு சேலரி வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இல்ல சின்னதா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பீப்புளுக்கானது. சோ இது வந்து 2,40,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்க இந்த ரெண்டு வீடியோவும் பாக்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன், செலக்ட் பண்ணி அந்த வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், நான் வந்து ஒரு ஹை எண்ட்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன் இல்லனா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அது மூலமா மாசத்துக்கு லாக்ஸ் கணக்குல எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்றவங்க, சோ இவங்களுக்கான சேமிப்பு முறையில வருஷத்துக்கு ஒரு 51 லட்சம் வரைக்கும் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது வந்து 15 டேஸ் சேலஞ்ச் மூலமா நம்ம வந்து பண்ண போறோம். இதை நீங்க பழக்கப்படுத்துவதன் மூலமாக வருடத்திற்கு 51 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து பழக்கப்படுத்திட்டு வருவதன் மூலமாக ஒரு 5 வருஷத்திலயோ இல்ல 10 வருஷத்திலயோ பல கோடிகள் வந்து உங்களால வந்து சேமிக்க முடியும். சோ இது என்ன, எப்படி சேமிக்கணும் அப்படின்றத ஒரு அட்டவணையா நான் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளே பண்றேன். சோ பாருங்க, இந்த அட்டவணையில January 2023 ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மாசத்துல இருந்து கண்டினியூ பண்ணணுமோ அந்த மாசத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் இது 15 டேஸ் சேலஞ்சினால ஒரு 15 நாள் அந்த மாசத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்தோட Day 1 ₹1, ரெண்டாவது நாள் அதுல இருந்து ₹2, மூணாவது நாள் அதுல இருந்து டபுள் ₹4, 8, 16, இப்படி டபுள் டபுள் ஆயிட்டே போகுது ஒவ்வொரு நாளைக்கும். கடைசியா 15 நாளோட முடிவுல 16,384 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 15 நாளையும் மொத்தமா நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 32,767 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இதவே அந்த மாசத்துல 2 தடவை பண்ணும்போது, ஏன்னா மாசத்துக்கு 30 நாள் இல்லையா, 15 நாள் சேலஞ்சா திரும்ப அப்படியே 15 நாளைக்கு ஃபாலோ பண்ணும்போது மொத்தமா உங்களுக்கு 65,534 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி ரெண்டாவது மாசம் பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் டே ₹2 இருந்து ஸ்டார்ட் பண்றோம், செகண்ட் டே அதுல இருந்து ₹4, அப்படியே டபுள் டபுள் ஆயிட்டே போகுது, 8, 16, 32 இந்த மாதிரி மாறிட்டே போகுது. கடைசியா 15வது நாள்ல வந்து 32,768 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இத நீங்க 15 நாளுக்கு கூட்டும் போது 65,534 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சோ அத 2 தடவை பிப்ரவரியில பண்ணும்போது 131,068 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே இது மார்ச் மாசம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ₹3 இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 3, 6, 12, 24 இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் டபுள் ஆயிட்டே போகுது. 15வது நாளோட முடிவுல 49,152 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இத 2 தடவை அந்த மாசத்துல பண்ணும்போது 196,602 ரூபாயா உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தொடர்ந்து 12 மாசங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறது. இது வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த 15 டேஸ் சேலஞ்ச ஃபாலோ பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். சோ டோட்டலா 12வது மாசத்துல எவ்வளவு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 786,408 ரூபாய் வரைக்கும் நீங்க சேர்த்திருக்கீங்க. மொத்தமா கூட்டுனா 51,11,652 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, இந்த மாதிரி 15 டேஸ் சேலஞ்ச தொடர்ந்து 1 இயருக்கு நீங்க ட்ரை பண்ணும் போது, நீங்க வந்து ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு நபரா இருக்கும்போது இல்ல நல்ல பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கும்போது 51 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறைப்படி இருக்கு. இது மூலமா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்ல உங்களுடைய பிசினஸ் குரோத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம், இல்லனா உங்களுடைய ஃபேமிலி குரோத், அப்ராட் ஸ்டடிஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த சேமிப்பு முறையினால சேமிக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது பலருக்கும் உபயோகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது போக வேற எதுவும் சேவிங்ஸ் மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சினாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த முறையில சேமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத எல்லாருக்கும் சொல்வதன் மூலமாக அவர்களும் சேமிப்பதற்கான வாய்ப்பு வந்து அங்க உருவாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க இந்த சேமிப்பு முறை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.